டியர் வியர்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து குரோம்பேட்டில் ஸ்டேட் பேங்க் காலனி அப்படிங்கிற ஏரியாவில் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா குரோம்பேட்டில் விவேகானந்தா ஸ்கூல்ஸ், என்எஸ்என் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குங்க. இது வந்து கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வந்து குரோம்பேட்டில் வைஷ்ணவ காலேஜ், எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது. இதில் எங்கே இந்த இதில் வந்து பார்க்குறது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட், ரெடி டு ஆக்குபை ப்ராஜெக்ட்னு பார்க்குறோம். ரெடி டு ஆக்குபை ப்ராஜெக்டில் வந்து இதில் வந்து 991 ஸ்கொயர் ஃபீட்டில் 2BHK ஃப்ளாட் போட்டிருக்காங்க. 2BHK ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளாட்டு தாங்க இப்போ பார்க்க போகிறது. ஸ்டில்ட் ப்ளஸ் 4 ஃப்ளோர்ஸுங்க. ரொம்ப பிஸியான ஏரியாங்க இது. இது வந்து ஸ்கூல்ஸ். இது வரைங்க இப்போ பார்க்குறது வந்து இந்த ரோடு எண்டில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது. ரோடில் எண்டில் வந்து ஸ்கூல் பிஸி டைம் எப்பயுமே வந்து பிஸியாகவே இருக்குது இந்த ரோடு. ஹார்ட் ஆஃப் காம்பேட் அப்படிம்பாங்க இது. இது வந்து எப்படின்னா இந்த ஏரியா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கிறதுனால இதில் வந்து நல்ல அப்ரிசியேஷன் இருக்குங்க, ரெண்டல் இன்கம் வரும். அது மட்டும் இல்லை இன்வெஸ்டர்ஸும் இந்த பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இப்போ போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் பாருங்கள், இதில் வந்து ரிசர்வ் கார் பார்க்கிங், ஸ்டில்ட் பார்க்கிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா இருக்கிறதுனால அவங்கவுங்க கார்ஸ் கரெக்டாக இது பண்ணிட்டு விட்டுருக்கலாம். ரெண்டாவது வந்து இதில் என்னென்னா சிசிடிவி. சிசிடிவி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இப்போல்லாம். இப்போ சிசிடிவி வந்து கொடுத்துருக்கனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உள்ளுக்குள்ளே டோரில் வந்து ஆக்சஸ்க்கு வந்து பயோமெட்ரிக் இது பண்ணால் தான் உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்டில்ட்டில் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும். இப்போது செட் பேக் விட்டுருக்காங்க ஃபுல்லாக. சூப்பர் மார்க்கெட், பேங்க், ஏடிஎம்ஸ் எல்லாமே பக்கத்தில் நியர்பை இருக்குங்க. ஸோ இந்த லிஃப்டில் நம்ம போய் பார்க்குறோம். லிஃப்டில் வந்து பாருங்கள், நல்ல குட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஸ்டில் ப்ளஸ் 4 ஃப்ளோர்ஸு. லிஃப்டுக்குள்ளே சிசிடிவி. இதெல்லாம் தேவைங்க இப்போ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இதெல்லாம் தேவைங்க. ஸோ லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தவுடனே ரெண்டே வீடுங்க, ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு ஃப்ளாட். ஸோ மொத்தமாக வந்து இது 8 ஃப்ளாட்டு. ஏவிங் பிவிங்னு பிரிச்சுருக்காங்க. ஏவிங் ஃபுல்லாக ரோட் சைடும், பிவிங் ஃபுல்லாக ரியர் சைடு. அதோட இது மொத்தமே ரெண்டே ஃப்ளாட்டு ஒரு ஃப்ளோருக்கு. மொத்த டோட்டல் ஃப்ளாட்ஸு 8 ஃப்ளாட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து ஏவிங், அதாவது இந்த 4A ஏவிங்னா இது வந்து ரோட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். இந்த டோர் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து ஸ்பெஷல் டோர். அதாவது மெயின் டோர் வந்து டாடா ஸ்டீல் டோர். இது இப்போ அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறோம். இல்லாமல் 2BHK 991 ஸ்கொயர் ஃபீட் வருது. டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொத்தம் 8 ஃப்ளாட்டு, ஸ்டில்ட் ப்ளஸ் 4 ஃப்ளோர்ஸு. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. இதில் மெயின் வந்து ரைட் சைஸு, ரைட் ப்ரைஸு, ரைட் சாய்ஸ். டிசைனர் ஹோம்ஸும்பாங்க இதை. டிசைனர் ஹோம்ஸுங்கிறது எல்லாருமே பண்ணுறது கிடையாது. ஒரு சில டெவலப்பர் தான் பரவாயில்ல, கஸ்டமருக்கு நல்ல இது கொடுக்கணும், குவாலிட்டி கொடுக்கணுன்ட்டு டிசைனர் ஹோம்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ லிவிங் ஏரியாவில் பார்க்குறோம் எப்படி இருக்குது. பாருங்கள் வென்டிலேஷன் உங்களுக்கு அப்படியே மூணு பக்கமும் ஓப்பன் தாங்க. லைட்டே போட வேண்டாம். லிவிங் ஏரியாவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம்லாம் பல்லவன் டெப்போ இருக்கிறதுனால பில்டிங்லாம் வராதுங்க. வென்டிலேஷன் எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஏற்ற மாதிரி பார்க்குறது சரவணா ஸ்டோர்ஸ் லிவிங் ஏரியாலேருந்து பார்க்குறோம். சரவணா ஸ்டோர்ஸு இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறோம். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் தெரியும். இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது சரவணா செல்வரத்னம். இது வந்து எங்கே இருக்குன்னா பல்லாவரம் ரேடியன் ரோடு 200 ஃபீட் பைபாஸ். ஆப்போசிட்டில் இங்கே மலை பார்க்குறது திருசூல மலை. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் ஸ்ட்ரைட்டாக வந்தால் கிச்சன் இருக்குங்க. கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. யூட்டிலிட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குங்களா கிச்சனில் வந்து. நல்ல பிராண்டட் இது தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சுவிச்சஸ்லாம் ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனில். ஸோ இதுதான் ஃபுல் கிச்சன் நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ கிச்சன்லேருந்து ஹால் போகிறோம், லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவில் அங்கே இன்வெர்டர் ப்ரொவிஷன் அங்கே வச்சுக்கலாம். த்ரீ ஃபேஸ் தான் கனெக்ஷன், ஷூ ரேக்லாம் வச்சுக்கிறது அந்த எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமில் பாருங்கள், எல்லா ரூம்லேயுமே நல்ல வென்டிலேஷனுங்க. இந்த டோர்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு, டோரை திறந்தோம்னா நல்ல காற்று வரும். ஸ்கூல்ஸ் ஏரியா, இந்த ரோடில் ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்கூல்ஸ் தாங்க. எண்டு இந்த ரோடு எண்டே ஸ்கூல் தான். மெயினாக வந்து இது ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளக் அண்ட் ப்ளே. அவுட்டோர் வெளியில் வச்சுட்டு இதை இன்டோர் வச்சுலாம் போகிறோம். எல்லா ரூம்லேயுமே இப்போ இந்த இந்த ரூம் பார்த்தோமா, பெட்ரூம் இங்கே பாருங்கள், ஹாலில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஹால்லையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கணுங்கிறது கிடையாதுங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க, பெட்ரூம் டூ. இந்த பெட்ரூம்லேயும் ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் மீன்ஸ் இது வந்து அவங்களே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக. நீங்கள் உள்ள இன்டோரு அவுட்டோர் வெளியில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கப்போர்டுக்கு பீரோ வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை கப்போர்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டோர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டிங் டோர் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரிசர்வ் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. போர்வெல் இருக்குது, கார்பரேஷன் வாட்டர் வருதுங்க. ஜீரோ டெட் பிளேஸ் ஸ்பேஸ் இதுக்கு எல்லாமே. இது வந்து இந்த வாஷ்ரூம் பாருங்கள், இது அட்டாச்சில் இருக்குது. நல்ல ஸ்பேஸாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபால் சீலிங், பாத்ரூமில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ்ரூம் பார்க்குறோம். இது வந்து காமன் வாஷ்ரூம். பால்கனி. ஸோ இதுதாங்க, இது டபுள் பெட்ரூமும் நல்ல ஒர்த்துங்க. இந்த ஏரியா மட்டும் இல்லை, ப்ரைஸும் ஒர்த்துங்க. இவங்க மாதிரிலாம் கொடுக்க முடியாது பாருங்க. சரவணா ஸ்டோர் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஜிஎஸ்டி ரோடு. ஸோ இங்கேருந்து எல்லாமே பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. அனதர் 5 to 10 minutes ட்ராவல் டைமில் ஏர்போர்ட் போயிடலாம். 10-15 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டு. இங்கே என்னென்னா எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அப்துல் கலாம் ஒர்க் பண்ணினது, படித்தது, ஒர்க் பண்ணினது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி. அது இங்கேருந்து 5 minutes இருக்குது. குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. வைஷ்ணவா காலேஜ், குரோம்பேட் உமன்ஸ் காலேஜ் அது இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸு, சரவணா செல்வரத்னம் எல்லாமே இருக்குதுங்க. போத்தீஸ் சென்னை சில்ஸ் எல்லாமே மெயின் ரோட்டில் போனீங்கன்னா ஏ டு பி அஞ்சப்பர் எல்லாமே இருக்குது. வெற்றி தேட்டர், வரதராஜா தேட்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுங்க. ஏர்போர்ட் போனீங்கன்னா பிவிஆர் இருக்குது. மால் ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல், என்எஸ்என் ஸ்கூல், எஸ்சிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜிஜிஎன் குளோபல் ஸ்கூல் இருக்குது, ஷிக்ஷா ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பாருங்கள். இதுக்கு ஜிஎஸ்டி இருக்காது, ஏன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்குங்க. ஒரு நிமிஷங்க, நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே மேலேயும் போயிடுவோம். பால்கனி அதாவது மேலேருந்து பார்த்துடலாம். இது ஏன் மேலே வந்திருந்தாங்க இப்போ டெரஸ்க்கு, மெயினாக வந்து டெரஸ்லேருந்து பார்த்தோன்னா சரவணா ஸ்டோர் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ பார்க்குற ஏரியா வந்து க்ரீனரி, ஃபுல்லாக மரங்களாக இருக்கு இல்லைங்களா. இது வந்து பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டோட இடம். ஸோ இந்த பக்கத்தில் பில்டிங்கே எதுவுமே வராதுங்க. நல்ல வென்டிலேஷன் வரும், காற்று வரும், நல்ல ப்யூர் ஏர். சரவணா ஸ்டோருக்கு பேக் சைடில் இருக்கிறது சென்னை சில்க்ஸ். ஸோ நேராக பார்க்குறது, இப்போ வந்து பார்க்குறது ரெலா ஹாஸ்பிட்டல், பாலாஜி ஹாஸ்பிட்டல் நேராக பார்க்குறோம். இங்கேருந்து கீழே பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து மார்க்கெட் ஏரியா, பக்கத்து ஸ்ட்ரீட்டு மார்க்கெட். லாஸ்ட்டில் பெரிய பெரிய பில்டிங்காக தெரிகிறது வந்து சரவணா செல்வரத்னம் ஸ்டோர், பலவர ரேடியலோடு. அதில் ஹை ரைஸ் பில்டிங் எல்லாம் அங்கே தான் இருக்குங்க. இந்த சர்ச்சு தெரியுது, ராஜேந்திர பிரசாத் ரோடுன்ட்டு.
எம்ஐடி பாலம் வழியாக வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்துடலாம், வைஷ்ணவ் காலேஜ் வழியாக வந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ரேடியல் ரோடு வழியாக வரலாம். இப்போ பார்க்குறது மலைக்கோவில், முருகன் கோவில், குமரன் குன்றம் அப்படிங்கிற கோவிலுங்க. இது குமரன் குன்ற கோவில் வந்து ரொம்ப ஃபேமிலியர் இங்கே, 365 நாளும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏர்போர்ட் இங்கேருந்து 15 நிமிஷம், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் ஏர்போர்ட் போயிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸு பாருங்கள், ஏதாவது இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் சிசிடிவி இருக்கு. தேங்க்யூ.